போதைப் பொருள் விற்பனையை முற்றிலும் தடுக்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியது. அப்போது போதைப் பொருள் விற்பனையை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பாமக உறுப்பினர் ஜி கே மணி கோரிக்கை விடுத்தார். இதேபோல் காவல்துறையினருக்கு ஊக்க ஊதியம் மற்றும் சிறப்பு பரிசு வழங்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போதைப் பொருள் விற்பனையை முற்றிலும் தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்கள் தடைச்சட்டம் 1985 கீழ் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எனினும் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மேலும் காவல்துறையினருக்கு தேவையான ஊக்கத்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். இந்நிலையில் விழுப்புரத்தில் உள்ள ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கான சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்தார். அப்போது சட்ட முன்முடிவை அறிமுக நிலையிலே அதிமுக எதிர்ப்பதாக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் கூறினார். ஆனால் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளும்போது தங்களது கருத்துக்களை உறுப்பினர்கள் தெரிவிக்கலாம் என்று அவைத்தலைவர் அப்பாவு தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனா்.